శివాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదా హృది అసత్ప్రపరంపరాయే నమః. போன ஸ்லோகம் இந்த அபாவாதிகரணத்தினுடைய முதல் ஸ்லோகம். அதுல அபூர்வமான விஷயங்களை சாதிச்சு முடிச்சார். இந்த அதிகரணத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு சாதிச்சார். அதாவது மூணு ரிஷிகள், அதாவது ஜெயமணி மகர்ஷி என்ன சாதிக்கிறார், பாதரி மகர்ஷி என்ன சாதிக்கிறார், பகவான சூத்திரகார வியாசர் அவருடைய திருவள்ளம் என்ன அப்படின்றத பத்தி வரிசையா சாதிச்சார். வள்ளல் எல்லாரும் சர்வஜ்ஞான் தான், எல்லாரும் சர்வஜ்ஞானா இருந்தாலும் ஒரு ஆச்சாரியர் அப்படின்றச்ச வியாசர் ஆச்சாரியர் ஆகிடுறார். மீதி இருக்கிற வேதாந்திகள் எல்லாம் அவருக்குள்ளதான் இருக்கா வள்ளல். அதனால இவாளுடைய அபிப்பிராயம் எதுவும் இன்னொருத்தர் அப்பமானப்படுத்துறதுன்றது கிடையாது. அவளுடைய அந்த ஸ்ருதி வாக்கியங்களை அவ எப்படி கிரகிச்சுருக்கா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்லாம் சொல்லணும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான நம்மளால பிரவர்த்திக்க முடியும். அதுக்கோசரம் இந்த மாதிரி ஆக்ஷேபங்கள்லாம். இன்னொரு விஷயம், இங்கெல்லாம் சில இடத்துலாம் ஒரு பூர்வபக்ஷியே இருப்பார், இன்னொரு இடத்துல பூர்வபக்ஷியே இருக்க மாட்டார். பொதுவா பூர்வபக்ஷி யாரோ ஒருத்தர், அவர் யாருன்னு சொல்ல முடியாது. அது நம்ம முன்னெல்லாம் பார்த்துருக்கோம், சாங்கிய நீங்க ஆக்ஷேபிக்கிறான், அது மாதிரி பௌத்தன் ஆக்ஷேபிக்கிறான், நஜாயகன் ஆக்ஷேபிக்கிறான் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் சில இடங்கள்ல உண்டு, சில இடங்கள்ல அது மாதிரி கிடையவே கிடையாது. இந்த ஒரு அதிகரணம்னு சொல்லணும்னாக்கா அதுல பூர்வபக்ஷி அவசியம் இருப்பான். பூர்வபக்ஷம் இல்லாம சித்தாந்தமே வராது. என்னைக்கும் ரெண்டு கை தட்டினாதானே சப்தமே வரும். இன்னொன்னு அனுமான் சொல்ற, நான் விஸ்வரூபடுத்திருக்கேன், பிரம்மாண்டமா இருக்கேன், எனக்கு எதிரிகள் யாராவது வந்தான்னா எதிர அவன் முன்னாடி இன்னொன்னு ரொம்ப விஸ்வரூபம் அதிகமா போயிடும் எனக்கு அப்படின்னு சொல்ற அனுமான். அந்த மாதிரி பூர்வபக்ஷிகள் ஆக்ஷேபம் பண்ண ஆக்ஷேபம் பண்ணதான் நம்மளால சமாதானம் நல்லா சொல்ல முடியும். அதெல்லாம் இல்லாம வெறும் அப்படியே இது சித்தாந்தம் இது சித்தாந்தம் சுருண்டு போனோம்னாக்க நிக்கவே நிக்காது எதுவும். அதனால பல யுக்திகளை கொண்டு பூர்வபக்ஷிகள் ஆட்சேபிப்பார். அந்த யுக்திகளுக்கு சமாதானமானது நம்ம சொல்ல சொல்லதான் திருடமாகும் சித்தாந்தம். இததான் இரண்டாவது அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே சொன்னார், சுணாகாத கிரமேனே அப்படின்னு சொன்னாரு. அந்த இது இருக்கு பாருங்கோ, பந்தக்கால்லாம் நட்டான்னாக்கா முதல்ல நட்டுடு ஒரு இது தோண்டுவா, கொம்ப நடுவா, அப்புறம் ஆட்டி பார்ப்பா, திருப்பி மண்ணை போடுவா, அழுத்து மண்ணை போட்டு நடுனா அழுத்து மண்ணு கல்லெல்லாம் போட்டு திருப்பி ஆட்டி பார்ப்பா. இதை மாதிரி பண்ணி 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 அதன் பிறகுதான் ரொம்ப ஸ்திரமா இருக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பூர்வபக்ஷிகள்லாம் ஆக்ஷேபம் பண்ணினாங்கனாக்க எவ்வளவு கோல ஆக்ஷேபம் பண்றாலோ அவ்வளவு கோல சித்தாந்தம் திருடமாகும். அதுக்கோசரம் இந்த ரிஷிகள்லாம் இது மாதிரிலாம் ஆக்ஷேபம் பண்றதா, இது மாதிரி ஒரு தத்துவம் இருக்கலாமோ அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும். அதனால என்ன பண்றாங்கனாக்கா இந்த மாதிரி கேட்பார், ஸ்ருதிகளுக்கு இப்படி அர்த்தம் இருக்கட்டுமே, இந்த மாதிரி அர்த்தம் இருந்ததுன்னாக்கா என்ன தப்பு அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு தப்பு சொல்லணும். இப்ப என்ன ஆச்சு, பாதரி என்ன சொன்ன, மனவீ சசரீரஸ்வதா பிரியா பிரியோ அபகதரஸ்தி அசரீரம் அசரீரம் வா வசந்தம் பிரியா பிரிய நசதா அப்படின்னு சொன்னேன். இது ஸ்ருதி வாக்கியம். இந்த உடனே என்ன சொல்லித்து, உடம்பு இருந்ததுன்னாக்க அவனுக்கு புண்ணிய பலன் இருக்கு பாருங்கோ, சுகதுக்கங்கள் அது போகாது, அது அப்படியே இருக்கும், அனுபவிச்சுட்டே இருப்பான். உடம்பு இல்லைன்னாக்க அவனை தொடாது. அதனால மோட்சத்தை செய்த இவனுக்கு புண்ணிய பாபங்களுடைய பலன்கள் தான் கிடையாதே, அதனால இவனுக்கு உடம்பே கிடையாது அப்படின்னுட்டு பாதிரியினுடைய திருவள்ளுவம் ஆச்சு. அதனால உடம்பு இருக்க வேண்டாமே, இது நம்மளும் ஒத்துக்கிறோம். என்னன்னாக்கா உடம்பு இல்லைன்றது உண்மைதானே,
அதாவது புண்ணியபாப ரூப பலனாக உடம்பு நமக்கு கிடையாது. அந்த விஷயத்துல நாம் அங்கீகரிச்சுட்டு தான் இருக்கும் அதை. அதனால அது தப்பு இல்லை, அவ சொல்றதை நம்ம ஒத்துட்டு இருக்கோம். ஆனால் உடம்பு சர்வாத்மா கிடையாது அப்படின்னு பாதிரி சொன்னார் பாருங்க, அதைதான் கண்டனம் பண்றோம். அதே மாதிரி ஜெய்மினி உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லாத, நீ சொன்ன உடம்பு பிராகிருத உடம்பு. ஆனால் நாங்க சொல்ற உடம்பு என்னன்னாக்க, இது வந்து சுருதி சொல்ற உடம்பு, அது அப்ராகிருதமான திருமேனி. அப்ராகிருதமான திருமேனி இருக்குச்ச, அது நமக்கும் உண்டாச்சே, அது நமக்கும் உண்டு. அது இல்லைன்னு சொல்ல எப்படி சொல்ல முடியும்? அதனால அதுவும் இருக்கு, அதனால உடம்பு எப்பொழுதும் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்ப ரெண்டு ரிஷிகள் இது மாதிரி சொல்லிட்டார். அது பாஷைய சூத்திரக்காரர் என்ன பண்ணார், இவர் இத மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு நியமம் பண்ணாதீங்கும், நியமம் பண்ணக்கூடாது. உடம்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, உடம்பு எப்பொழுதும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. சூத்திரக்காரர் திருவள்ள இதுதான், ரெண்டு ஸ்ருதியும் நமக்கு பிரமாணம், ஒரு ஸ்ருதியை தடுக்கக்கூடாது. ஆரம்பநாதிகரணத்துல சாய்க்கிச்சு அதிகரண சாராவில சர்வஸ்ருத்யைகரஸ்ய பிரணைவிரதரி சக்கரே தத்துவ வித்பிஹி அப்படின்னு சொல்லிச்சார். நம்ம சித்தாந்தத்துல ஒண்டிதான் சூத்திரக்காரருடைய திருவள்ளம், அனைத்து வேத வாக்கியங்களுக்கும் ஐகரஸ்யம் ஒரே அர்த்தத்துல போகணும், தாத்பரியம் ஒண்ணுதான். சில பேர் வேத ஸ்ருதியை எடுத்துண்டா அபேத ஸ்ருதியை தள்ளிவிட்டா, சில பேர் அபேத ஸ்ருதியை எடுத்துண்டு வேத ஸ்ருதியை தள்ளிவிட்டா. ஆனால் சூத்திரக்கார இடத்துல உள்ளமோ வேத ஸ்ருதியும் உண்டு அபேத ஸ்ருதியும் உண்டு, பரஸ்பர விருத்தமாச்சர் எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு சமாதானமாக இது வந்து கடக ஸ்ருதினு ஒண்ணு இருக்கு, அந்த கடக ஸ்ருதியை ஒத்துண்டோன்னாக்கா இது எல்லாம் சரியாக போயிடும், விரோதனையே வராது. ஏன்னா கடக ஸ்ருதின்றது ரெண்டுத்தையும் சமரசப்படுத்துறது, அதுக்கு பேர் தான் கடக ஸ்ருதின்னு பேரு. அதனால அதை கொண்டு பார்த்தாக்க விரோதம் இல்லை, எல்லாம் சரியா போயிடும். அதனால சர்வஸ்ருதி ஐக்கரசிய பிரணயபிகி அப்படின்னு நாங்க சாதிச்சோம். அனைத்து ஸ்ருதிகளும் ஒரே ரசம், ஒரே தாத்பரியத்தோட தான் போறது. அதுதான் சூத்திரக்காரர் ஆசைப்படுறார், அதுதான் நாதமுனிகள் எம்பெருமானார் எல்லாரும் ஆசைப்பட்ட அதுதான். அதனால அது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அனைத்து ஸ்ருதிகளுக்கும் அர்த்தம் சொல்லணும். இப்ப இங்க பாருங்க, நகமே சுதரீரஸ்த பிரியா பிரியோக அபகரஸ்தி அப்படின்னு சொல்லிவிட்டார். அத மாதிரி ஏகதா பவதி, திரதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, சகசிரதா பவதின்னு வாக்கியங்கள் இருக்கு. அதுக்கும் அந்த ஸ்ருதியும் நமக்கு இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ருதிகள்ல ஒரு ஸ்ருதிய முதல்ல சொன்ன நகவை சதுகீரஸ்தகான்ற ஸ்ருதிய பாதரி எடுத்துண்ட, அதே ஏகதா பவதி அப்படி அத மாதிரி இருக்கிற வாக்கியங்களை ஜெயமினி மகர்ஷி எடுத்துண்ட. நம்ம சூத்திரக்காரர் என்ன பண்ணாருனாக்க, இந்த ரெண்டு வாக்கியங்களையும் எடுத்துண்டு ஜக்ஷத் கிரீடன் ரமமானகா அப்படின்ற வாக்கியம் என்ன, அத மாதிரி புண்ணியபாப ரூப பலத்துக்கு இவன் அடிமை இல்லை, அதுக்கு அதீனமாக ஆக மாட்டான், கர்மாதீனமான சரீரம்லாம் இவனுக்கு கிடையவே கிடையாது, கர்மாதீனன்றதே இவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ற ஸ்லோகங்கள் எல்லாம் பாபகாரி பாபி பவதி அந்த மாதிரிலாம் வாக்கியங்கள் இருக்கு. பாபகாரி பாபோ பவதி, அதாவது பாபம் பண்றவன் அவன் பாப்பனாயிடுறான், பாப்பத்தை பண்றவன் பாப்பி ஆயிடுறான். அவரி புண்ணியத்தை பண்ற சாதுகாரி சாது சாது பகுதி, நல்லதை பண்றவன் அவன் புண்ணியத்தை புண்ணிய புண்ணியவான் அப்படின்றான், புண்ணியாத்மான்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி சில ஸ்ருதிகள், இந்த அத்தனை ஸ்ருதிகளையும் ஒன்னா சாமரசியப்படுத்தினாக்க எல்லா ரிஷிகளும் சொன்னது சரி அப்படின்னு ஆயிடுறது. இப்ப இதுக்கு முன்னாடியே பிராமா அதிகரணம் வந்தது, மூணாவது அதிகரணம், சங்கல்பாதிகரணத்துக்கு முதல் அதிகரணம். அதுல கூட ஜெயமணி மகர்ஷி அவர் சொன்னார் சில விஷயங்களை, அவுடலோமியும் அவர் ஒண்ணுத்த சொன்னார். ஜெயமணி சொன்னது அபகதாத்மாதிரோ பிரத்யோ அந்த மாதிரி சொன்ன எட்டு குணங்கள் தான் இவனுக்கு மோட்ச தசையில பிராப்தி வரும்னு சொன்னார்.
அவுடுராமியோ அது மாதிரி கிடையாது. அவர் என்ன சொன்னார், வெறும் ஞானம்தான் வரும், ஞானஸ்வரூபம் வேண்டிதான் ஆவிர்வவிக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சூத்திரகாரர் என்ன பண்ணார், ரெண்டு ஸ்ருதிகளும் நமக்கு பிரமாணம் ஆச்சு, ரெண்டு ஸ்ருதிகளையும் எட்டுன்னு நம்ம சொல்லணும், அதனால ரெண்டு உண்டு, அபகத பாத்தி குணங்களும் உண்டு, ஞானஸ்வரூபத்தினுடைய ஆவிர்வாவமும் உண்டு அப்படிங்கிறது. அங்க எல்லா ஸ்ருதிகளுக்கும் சாமரஸ்யம், அங்க இங்கேயும் அது மாதிரி இந்த இந்த ஸ்ருதி நகரை சதவீத சுதாக என்ற ஸ்ருதி என்ன, அது மாதிரி ஏகதாபவதி இந்த மாதிரி ஸ்ருதி என்ன, அனைத்துக்கும் சாமரஸ்யம், அதுதான் சொல்லணும்னு சொல்லிட்டார். இவன் நேத்தியே ஒரு விஷயம் பார்த்தோம், இவர் ரெண்டுமே சூத்திரக்காரர் ஒத்துண்டிருக்கார், ரெண்டும் ஒத்துண்டாக்க இப்ப எதை தள்ளினார், ஏன்னா ரெண்டு பட்சமும் ஏத்துண்டதான் ஆறுது, ரெண்டு பட்சமும் ஏத்துண்டதான் ஆறுது, அப்படி இருக்கச்ச எந்த பட்சத்தை இவர் தள்ளுற அப்படின்னு கேள்வி வந்துடும். ஏன்னா நிரசிக்கவே முடியாதே, பாதரி சொன்னது இந்த உடம்புன்றதே அங்க இல்லை, ஏன் அப்படின்னாக்க சரீரம் வந்ததுன்னா அது புண்ணிய பாபத்தினுடைய பலன் தான், அது அது அங்க கிடையாது அப்படின்னுட்டு பாதரி சொன்னார். அது உண்மைதானே, அதை நாம ஏத்துட்டு இருக்கமே. அந்த மாதிரி ஜெயமணி மகர்ஷி என்ன சொன்னார், பிராகிருத சரீரம் கிடையாதுன்னு வேணா சொல்லலாமே தொடுத்து அப்ராகிருதமான சரீரம் இல்லை உனக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், ஏன்னா சொல்லியே சொல்லிடுத்தே, இவன் விளையாடுறான், இவன் சாப்பிடுகிறான், இவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு தான் சொல்றது. அங்க வாகனங்கள்ல போறான், ஸ்ரீ பெருவா ஞான யானைவா ஞாதி பெருவா எல்லாம் இருக்கு, அங்க இருக்கிற பங்காளிகளெல்லாம் பங்காளிகள்லாம் இருப்பாளாம், அவளோடனும் சேர்ந்து இவன் சந்தோஷமா இருக்கான், ஸ்திரீகளோட சந்தோஷமா இருக்கான் அப்படின்லாம் அங்க வாக்கியம் சொல்றேன். இப்போ அந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் அர்த்தம் சொல்லணும்னாக்க உடம்பு இருக்குன்னு தான் அர்த்தம் சொல்லணும், அதை இல்லைன்னு சொல்லவே முடியாதே, உடம்பு இருக்குன்னு அர்த்தம் சொல்லணுமே தவிர்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால பிராகிருத சரீரம் இல்லை, அப்ராகிருத சரீரம் இருக்கு, அதைதான் ஜெயமணி மகர்ஷி சொன்னார். இப்ப இந்த ரெண்டு பட்சமும் நமக்கு அங்கீகாரம் தான், அங்கீகரிக்கப்பட்டதான், நமக்கு வேண்டியது தான் அது. அதனால இப்ப இதை நிரசிக்கிறேன்னு இப்ப சொன்னே போன ஸ்லோகத்தை, துவந்தம் ஆருஷம் நிரசியன் அப்படின்னு, ரிஷிகள் ரெண்டு ரிஷிகள் அவளுடைய துவந்தம் ரெண்டு பட்சம் அதை நிரசித்துண்டு அப்படின்னு சொன்னேரு, இதை நிரசிக்கிறதுன்றது எப்படி வரும், அது வராது. ஏன்னா மோட்சத்துல புண்ணியங்கள்லாம் கிடையாது, அந்த புண்ணியங்களே இல்லைன்றதுனால அந்த புண்ணிய பாபங்களுடைய பலனாக வர்ற உடம்பும் கிடையாதுன்னு ஸ்பஷ்டமா ஆயிடுறதே, அது ஸ்பஷ்டமா தெரிஞ்சுடுறது. அது தெரிஞ்சுடுத்துனாக்க அதுல வந்து இவன் என்ன பண்ண போறான், அப்போ அததான சொன்னார் ஸ்லோகமே அவ்வளவுதான், அவர் சாய்க்கிறார். அதனால அந்த பாதிரி பட்சமானது நமக்கு ஏற்புடையதுதான் அது. அந்த மாதிரி ஜெய்மினியும் இந்த உடம்பு இருக்குதே புண்ணிய பாபாதி கர்மாக்கள்னால வர்ற உடம்புன்றது அது துக்கத்தை கொடுக்கக்கூடியது, ஆனா அதை விட்டுட்டு தான் இவன் போறான், அதனால அது இல்லையே, பிராகிருதமான உடம்பு தான் இருக்கு. அதனால சூத்திரகாரர் வந்து இந்த ரெண்டு பட்சத்தையுமே ஒத்துக்கிறார், பாதரி சொன்னதையும் ஒத்துண்டு வர்றார், ஜெயமணி மாரடி சொன்னதையும் ஒத்துண்டு வர்றார். இப்படி அங்கீகரிச்சவ இது இல்லைன்னு எப்படி அதை நிரசிக்க முடியும், அதை தள்ள முடியாதே, அதை தப்புன்னு சொல்ல முடியாதே. அதனால இவ சூத்திரகாரருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அதற்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிற ஏற்கனவே சொன்னோம், இதாவது இவனுக்கு சத்தியசங்கல்பத்தம் உண்டு,
அது போன அதிகரணத்திலேயே சித்திச்சுடுத்தும். அதனால தன்னுடைய சத்தியசங்கல்பத்தை கொண்டு இவன் சரீரத்தை சிருஷ்டித்துக் கொள்வான். இதுதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம். அதாவது போன அதிகரணத்துல சொல்லப்பட்ட சத்தியசங்கல்பத்தம், இந்த அதிகரணத்துல சொல்லப்படுற அப்ராகிருத சரீரத்தம், அப்ராகிருதமான சரீரத்தை உடையது, இது ரெண்டுமே இப்ப சேர்ந்து இங்க சொல்லப்படுறது. அது சொல்லச்ச என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, உடம்ப எடுத்துக்கிறது அல்லது உடம்ப எடுத்துக்காம இருக்கிறது, உடம்பையே எடுத்துருப்பான்னுட்டு ஜெய்மணி சொன்ன நியமம் இருக்க பாருங்கோ, அதை கண்டனம் பண்ற நியமத்தை தான் இப்ப கண்டனம் பண்ற. ஒரு நியமம் சொன்னாலும் இவா ரெண்டு பேரும் உடம்பே கிடையாது, உடம்பே எல்லாம் வெறும் ஞான சுரூபத்தை கொண்டுதான் இவன் அனுபவிப்பான் அப்படின்னு சொன்ன பாதிரி பட்சம் அந்த நியமம் இருக்கு பாருங்கோ, அந்த நியமத்தை ஒன்றிதான் இங்க கண்டனம் பண்ணப்படுது. அந்த நியமனம் கூடாது, இப்படிதான் இருக்கும்னு சொல்லாத, ரெண்டும் உண்டு. அந்த நியமத்தை சொல்றதான் இங்க திருவுள்ளம் சூத்திரக்காரர் இருக்கு. நியம அவ சொல்ற நியமம் இருக்கே அதை கண்டனம் பண்ணணும், அதுலதான் சூத்திரக்காரர் திருவுள்ளன் அறிஞ்சிருக்கு. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால என்ன எடுத்து, உடம்புன்றது ஆசைப்பட்டா உண்டு, உடம்பு ஆசைப்படலையா அது இல்லை. சூத்திரக்காரர் சொல்ல போற இருப்போ, தன்மபாவே சந்தியவதுபத்தே பாவே ஜாகிரத்வது அப்படின்னு ரெண்டு சூத்திரம் வரப்போகுது. இதெல்லாம் உத்தமர் சுவாமிச்சாரம் பண்ணி சாய்க்கிறோம். தன்மபாவே சந்தியவதுபத்தே அப்படின்னு சொன்னார். அப்ப தன்மபாவேன்னா உடம்பே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்க முடியுமா? தனு அப்படின்னா உடம்பு, அபாவேன்னா இல்லைன்னு அர்த்தம். தன்மபாவே உடம்பு இல்லைன்னாக்கா சந்தியவது பகத்தே, சந்தியம்னாக சொப்னம்னு அர்த்தம். சொப்னம் ஏற்கனவே வந்திருக்கு இது மூணாவது அத்தியாயத்துல. இப்ப சொப்னத்துல எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கு. நான் தூங்குறேன், அப்ப அரையும் குறையுமா விழுப்பு வந்துடுறது, அந்த சமயத்துல எனக்கு எத்தனையோ கனவுகள் வருது. அந்த கனவுகள் வரும் பொழுது அந்த கனவுகள்ல எத்தனை பதார்த்தங்கள், நான் திருப்பதியில, ஆனால் எங்கேயோ இருக்கிற அமெரிக்கால இருக்கக்கூடிய வீரவல்லி சுவாமியோ ஜெகன் சுவாமியோ இத்தனை எத்தனை பேர் இருக்காளோ அவள் கூட என் கனவுல வந்துட்டு போறான். நான் அவளை பார்த்ததும் கிடையாது, வீரவல்லி சுவாமியை பார்த்திருக்கேன், மீதி யாரெல்லாம் பார்த்திருக்கனா தெரியாது, ஆனா அவள் கூட என் கனவுல வரான். அவன் எப்படி இருப்பா தெரியும், ஆனா எப்படி வந்தாவா? அதே மாதிரி வேற எங்கேயோ செங்கல்பட்டுல இருக்கிறவாளோ காஞ்சிபுரத்துல இருக்கிறவாளோ எல்லாரும் வரா, எல்லாரும் போறான், எனக்கு சம்பந்தப்படாதவாளும் வரா, எப்படி எப்படியோ பிரீதமான கற்பனைகள் வருது, நான் பேசுறது வருது, எல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்போ அந்த சமயத்துல உடம்புன்றது நான் சிருஷ்டிக்கலையே, நான் சிருஷ்டிக்கலாது, அது என்ன அது அப்படின்னா பகவான் தான் சிரஷ்டா. இந்த சொப்ன பதார்த்தங்கள்லாம் இருக்கே, சொப்னத்துல வரக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறது எம்பெருமான் தான். அந்த எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான், அதை நாம கனவுல எனக்கு நிறைய பணம் வரா மாதிரி, எனக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷன் வரா மாதிரி, நான் நிம்மதியா இருக்க மாதிரி எனக்கு கனவு வந்ததுன்னாக்கா மனசுல சந்தோஷம் வருது, அதையும் அனுபவிக்கிறேன். அல்லது விபரீதமாக ஏதாவது கனவு வந்ததுன்னாக்கா மனசுல துக்கம் வருது, அதையும் நான் அனுபவிக்கிறேன். இந்த அனுபவம் இருக்குதே இந்த மாதிரி சுகதுக்காதி அனுபவம்லாம் சொப்னத்துல, அது கூட உடம்ப வச்சிருந்தா அனுபவிக்கணும், மனசை வச்சிருந்தா அனுபவிக்கணும், இந்திரியங்களை வச்சிருந்தா அனுபவிக்கணும், அது கூட பகவான் சிருஷ்டிச்ச உடம்ப கொண்டு. அப்ப நான் எதுவும் பண்ணல. அதே பாவே ஜாகிரத்வது, உடம்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் பகல் வேலை நான் முடிச்சுட்டு இருக்கேன், இந்த சமயத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்துல எனக்கு வலிக்கலாம், நான் எதையாவது வெயிட் தூக்கக்கூடாதுன்னு இருக்கா, அது தூக்கினேன்னா எனக்கு வலிக்கும், ஏதோ இருக்கு. ஆனால் இப்ப இந்த மாதிரி வழிகள்லாம் எனக்கு இருந்தா கூட அந்த துக்கத்தை அனுபவிக்கிறனா இல்லையா? பகல்ல நமக்கே தெரியறதே, அந்த சமயத்துல இந்த வழி எல்லாம் வரது பாருங்க. இப்ப நான் என்ன வெயிட் தூக்கக்கூடாதுன்னா நான் தூக்கினேன்னா எனக்கு வலிக்கதான் வலிக்கும், எனக்கு நடந்துட்டே இருந்தா நடக்கிறத விட்டுன்னா எகிரி குச்சேன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப எனக்கு வலிக்கும். அது யார் பண்ணது, நானே பண்றது, நான் பண்ண தப்பு அது. அதனால ஜாகிரத அவஸ்தைகள்ல வர்றது, சொப்ன அவஸ்தையில வர்றது, இதெல்லாம் நம்ம பார்த்துதான் இருக்கோம்.
அந்த சமயத்தெல்லாம் யார் பண்றாத எல்லாமே பகவத் சங்கல்பாதீனம், நாம் எதுவும் பண்ணல, நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே நமக்கு இது கிடையாது, இங்க எல்லாம் பகவத் சங்கல்பத்துல தான் நடக்கிறது. அது பகவத் சங்கல்பத்துல நடக்கிறதுனால அந்த சமயத்துல தான் இது இந்த மாதிரியாக இந்த ஜீவன் முக்தனா ஆயிட்டான்னாக்கா இவன் அங்க போறான், அங்க போனான்னாக்கா சிலதெல்லாம் அனுபவிக்கிறான். அந்த அனுபவத்துக்கு மூல காரணம் எம்பெருமானுடைய பரமசங்கல்பம், அவனுடைய சக்தி சங்கல்பம் வருகிறது, அதை கொண்டுதான் அனுபவிக்கிறான். அதுல சுவாரஸ்யம், சில சமயங்கள்ல இந்த ஜீவாத்மாவே தன்னுடைய சங்கல்பத்தை கொண்டு சத்திய சங்கல்பத்தத்தை கொண்டு சிருஷ்டிச்சிருப்பான். அது யார் கொடுத்தது? பகவான் கொடுத்தது. பகவான் கொடுத்த சத்திய சங்கல்பங்கிற குணம், அதை வச்சுட்டு அவன் தான் சிருஷ்டிச்சு அனுபவிப்பான். அவன் இந்த மாதிரி உடம்பு வேணும், தனக்கு உடம்பு வேணும்னு வச்சுக்கிறான். என்ன சார் சாமி சாதிச்சிருக்கார், காலக்ஷேபத்தை புஷமத்திரி சாதம் சேவிக்கிற சமயத்துல இப்ப அங்க போறவன் தான் சங்க சக்கரம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆதப்பட்டா சங்க சக்கரம் வச்சுக்கலாம். ஏன்னாக்க அது உண்ட வாழ்க்கை, நம்ம தரிச்சுக்கிறோம். நம்ம சமாசிரயணம் ஆகுது பஞ்ச சம்ஸ்காரம், ஆச்சாரியாளர்கிட்ட நம்ம சமாசிரயணம் பண்ணிக்கிறோம். அந்த சமயத்துல சங்க சக்கரத்தை தோல்ல வலது தோல்ல சுதாசனத்தையும் இடது தோல்ல ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தையும் நம்ம தரிச்சுக்கிறோம். ஏன்னா எப்பொழுதும் பெருமாளுடைய திவ்யாயுதங்களை தரிச்சுட்டே இருக்கணும். அதனாலேயே சில பேர் சொல்றா அது அது சின்ன வயசுல நமக்கு சமாசனம் ஆயிடுறது, அவன் சங்க சக்கரமே மறந்து போயிடுமே, மறைஞ்சு போயிடுதுன்னா என்ன பண்றது அப்படின்னாக்க திருப்பி கூட அந்த ஆச்சாரியர்கள்ட்ட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா சில பேர். சில பேர் அதெல்லாம் கூடாது அப்படின்னு, ஆனா பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியா. அதனால இந்த சங்க சக்கரம் இந்த லவ் இதுல சம்சார தசையில ஆச்சாரியார் வந்து நமக்கு பஞ்ச சம்ஸ்காரம் தாப சம்ஸ்காரம்னு அதுக்கு பேரு, அதை வச்சு நமக்கு பண்ணி விடுறான் தரிக்கிறோம். ஆனால் முக்தி தசையில மோட்ச தசையில நம்ம போனோம்னாக்கா சங்க சக்கரம் நமக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம்னாக்கா நம்ம சிருஷ்டிச்சுக்கலாம், நாம சங்க சக்கர தசைன்னு இருக்கலாம். காரணம் என்ன? பெருமாளுடைய திவ்யமான சங்கம் அவமாரி சுதர்சனம் இது ரெண்டுத்தையும் நம்ம உடம்புல படுறதுன்னு நமக்கு பாக்கியம். அந்த எண்ணத்துலதான் நான் வந்து நானே பெருமாள், நானே சங்கீதங்கள் ரசிப்பேன் பெருமாள் மாதிரி அப்படின்ற எண்ணம் இல்லை. அந்த அகங்காரமே அவனுக்கு கிடையாது வச்சு. அதனால இது எல்லாமே என்னது, இவனுடைய சத்துவங்கல்பங்கிற ஒரு குணம் இருக்கே அதை கொண்டுதானே இவைகள்லாம் வரும். அந்த குணங்கள்லாம் சில சமயத்துல பகவானுடைய சத்துவங்கல்பத்துவத்தினால வந்தது அந்த அனுபவங்கள்லாம். சில சமயங்கள்ல பகவான் கொடுத்த சத்திய சங்கல்பத்தும் இவனுக்கு இருக்கு, இதை கொண்டு இவன் பண்றான். அதனால இந்த பாஷ்யகாரருடைய சூத்திரகாரருடைய திரவுள்ளம் பாதிரி மதத்தை கண்டனம் பண்றது இல்லை, அவர் சொன்னதை ஒத்துக்கிறார். அதாவது பிராகிருத சரீர சம்பந்தம் கிடையாது, புண்ணியபாபுரூப பல அனுபவம் கிடையாது, அதை ஏத்துண்டுற. அதனால அது தூஷணம் பண்றது இல்லை, அவர் சொன்னதை ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி ஜெயமணி மகரிஷி சொன்னதுல பிராகிருத சரீரம் இல்லை அப்ராகிருதமான சரீரம் உண்டு, அதையும் நம்ம ஏத்துண்டுறோம். பின்ன வேற என்னத்தை இவர் கண்டனம் பண்ற அப்படின்னு கேள்வி வரச்சு, அதற்கு சமாதானம் இதுதான். என்னன்னா நியமம் சொல்ற அவ்வா உடம்பு கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு நியமத்தை அவர் சொன்னார் பாதரி. அந்த நியமத்தை கண்டனம் பண்றதுன்றது வியாசருடைய காரியமா இருக்கு. அது மாதிரி இவர் உடம்பு எப்பொழுதும் அப்ராகிருத உடம்போடையே எப்பொழுதும் இருப்பான் அப்படின்னு ஜெயமணி சொன்னார், அதையும் இங்க கண்டனம் பண்ற. அந்த மாதிரி கிடையாது, எப்பொழுதும் உடம்பு இருப்போன்றதும் கிடையாது, யதா சங்கல்பம் தான். இங்க சூத்திரகாரர் உதாரணம் சொல்ல போற, துவாதசாகவத் உபயவிதம் பாதராயனஹா அப்படின்ற, துவாதசாகவத் உபயவிதம் பாதராயனஹா அப்படின்னாக்கா துவாதசாகம்னு ஒரு யாகம் இருக்கு. அந்த யாகத்துல வந்து
அஹீனம்னு ஒண்ணு சத்ரம்னு ஒண்ணு. அஹீனம்னு ஒண்ணு பேரு, சத்ரம்னு ஒண்ணு பேரு. பாதராத வேதம் பாதராயணோத்தகாக்க அந்த சத்ரம்னா என்ன, வந்து அஹீனம்னா என்ன அப்படின்னாக்கா அதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பாஷிகா சைக்கிறார் துவாததாகம் ரித்தி காமா உபேயுஹோ அப்படின்னு இருக்கு. உபேயுஹோ அப்படின்னுட்டு ஒரு கிரியாபதம் வினைச்சொல் ரூட்டு. துவாததாகீன பிரஜா காமம் யாஜயேத், அது யாஜயேத்துன்னு இருக்காங்க இந்த இதுல. உபைதி அதாவது உபேயுஹு அப்படின்றது உப ஏதி அப்படின்னு அர்த்தம். உபன்னாக்கா பக்கத்துல, அவரை உபயுகு அப்படின்னாக்க உப ஈயுகு அடை அடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடைகிறார்கள் பக்கத்துல அடைகிறாங்கன்னா என்ன அர்த்தம், ஐஸ்வர்யத்தை அடைவார்கள், ஐஸ்வர்யத்தை அடைவார் அப்படின்னு அர்த்தம். துவாதசாகத்தை ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் நிறைய வேணும், நல்லா சமர்த்தமா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்படுறான். அப்ப ஆசைப்படுற சமயத்துல அவன் என்ன பண்ணணும், உனக்கு ஆசை அதிகமா வந்துருத்தணும், ஐயே ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்லாம் ஆசை வருது அவனுக்கு. அந்த ஆசை வந்ததுன்னாக்க துவாதசாக யாகத்தை கொண்டு துவாதசாக யாகத்தை அடையட்டும் அப்படின்றது. துவாதசாகம் ருத்தி காமாக உபேயு, ருத்தி காமாக ருத்தின்னா சமருத்தி, நல்ல செழிப்போட இருக்கணும்னு ஆசைப்படுறான் அவன். அப்போ துவாதசாகத்தை அடைவார் அடைவார்களாக அப்படின்றது. இங்க உபேயுகுன்னு கிரியாபதம் வினைச்சொல். அந்த மாதிரி வினைச்சொல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்கு வந்து சத்திரம்னு அதுக்கு பேரு. அஹீனம்னாக்க யாஜயேத் அப்படின்னு இருக்கும். பகுவச்சனம் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல ஏகவச்சனம். இந்த மாதிரி இருக்கிறது இந்த வினைச்சொல்லுடைய பேதம். சங்கல்பத்துல இந்த மாதிரி சங்கல்பம் யாதே உபயோகோ அப்படின்னு இருக்கு. இந்த சங்கல்பத்தை கொண்டுதான் இவன் வந்து இந்த இது சத்ரம்னோ அஹீனம்னோ பேர். ஒரே யாகம்தான் துவாதசாகம்னு, அதுல ஒண்ணுத்துக்கு சத்திரம்னு பேரு, இன்னொன்னுத்துக்கு அஹீனம்னு பேரு. இதை மீமாம்சகால வந்து நிர்ணயம் பண்றா. அது சொல்லச்ச உபைதி உபேயுகு அப்படின்னு கிரியாபதம். உபயுகுன்னு சமீபத்தில் சமீபத்தை அடைவார்கள், சமீபத்தை அடைவார்கள்னாக்க துவாதசாக யாகத்தை அடைவார்கள். அதாவது துவாதசாக யாகத்தை அனுஷ்டிச்சு இவன் நல்ல பணம் செழிப்பு அதை அடைவார்கள் அப்படின்ற பிறகு தான் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் துவாதசாகின பிரஜாகாமம் யாதையே, ஒருத்தனுக்கு குழந்தை வேணும்னு ஆசை, குழந்தை வேணும்னு ஆசை வந்தது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த துவாதசாகத்தை பண்ண வையுங்கோ, துவாதசாக யாகத்தை பண்ண வையுங்கோ அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. இப்ப துவாதசாக யாகத்தை பண்ண வையுங்கோ அப்படின்னு சொல்றதுக்கும் துவாதசாக யாகத்தை அடைவார்கள் அடையக்கடைவார்கள் அடையக்கடவார்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. இப்ப இது ரெண்டுத்திலையும் சங்கல்ப பேதம் இருக்கு. ஒருத்தரை பண்ணி வைக்கணும் அது, இன்னொன்னு அவளே பண்ணிப்பா அப்படின்றது. அது இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னாக்க பொதுவாக யாகம் பண்ணினான்னாக்க அந்த யாகத்துல யஜமானன் காரியம் என்ன தெரியுமோ, திரவியத்தை நிறைய சம்பாதிக்கணும். திரவியத்தை சம்பாதிச்சு எல்லா பணத்தையும் கையில வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரித்துக்குகள்லாம் இருக்கா பாருங்க, யாகத்தை பண்ணி வைக்கிறவ ரித்துக்குகள்னா புரோஹிதான் பேர். அவளெல்லாம் கூட்டு ஒவ்வொருத்தரையா கூட்டு சாம வேதிகள் ரிக்வேதிகள் யஜுர்வேதிகள் இவாளெல்லாம் கூட்டு சேவிச்சு பிரார்த்திச்சு நீங்க எனக்கோசரம் யாகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். இந்த யஜமானன் இருக்கானே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, இவ ரித்துக்குகள்லாம் இவனுக்கு சொல்லி கொடுத்துருவா, சங்கல்பம் பண்ணி வச்சிருவா, சங்கல்பம் பண்ணி வச்சு இதை மாதிரி பண்ணு, சங்கல்பம் பண்ணி வச்சுட்டு யோக வேஷ்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். அவ்வளவுதான் யஜமானர் பெருமை உட்கார்ந்துட்டு இருப்பேன். பண்றது அத்தனையும் ரிச்சுக்குகள் தான் பண்ணணும். அவளுக்கு என்ன பணம்
பண்றதெல்லாம் அவாதான். ஆனால் அவளுக்கு வந்து சம்பாவனை கொடுக்குறா பாருங்க, தட்சிணான்ற யாரத்துல தட்சிணை தான் விசேஷம். அந்த தட்சிணையை கொடுத்தாதான் அவன் என்ன பண்ணி வைப்பா. அதனால அவளுக்கு சொல்லப்பட்ட தட்சிணையை நாம கொடுக்கணும். அது சொல்றாங்க, இது பொதுவா எல்லா யாகத்திலையும் இப்படிதான். அதாவது யஜமானன் வேற, ரித்துக்குகள் வேற. அந்த ரித்துக்குகள் யஜமானன் சொல்லி ரித்துக்குகள் பண்ணுவா, பண்ணினான்னாக்க பலன் வந்து யஜமானனுக்கு கிடைக்கும். ரித்துக்குகள் கிடைக்கிறது வெறும் தட்சிணம் அப்படிதான் கிடைக்கும். இத வந்து எல்லா யாகங்கள்லயும் அது சகஜமானது. ஆனால் சத்திர யாகத்துல எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, அவ வந்து 17 பேர் குறைஞ்ச பட்சம், 24 பேர் அதிகமா அதிகபட்சம், 17 பேர்ல இருந்து 24 பேர் பரியந்தான் ஒன்னா சேர்ந்து யாகம் பண்ணலாம். 17ல இருந்து 24 பேரும் ஒன்னா சேர்ந்து யாகம் பண்ணலாம், அதுக்கு பேர் சத்திர யாகம்னு பேர். இப்ப 17ல இருந்து 24 பேர் கழிஞ்சோ, இப்ப ரித்துக்குகள்லாம் புரோகிதால் அவளை எல்லாம் வரிக்கணுமான வேண்டாம். ஏ யஜமான தேயேவ ரித்துஜகா தேயேவ ரித்துஜகான்னுட்டு நியாயம் அங்க. யாரு யஜமானாலோ அவளே அங்க ரித்துக்குகள், தனக்கு தானே பண்ணிக்க வேண்டியதுதான் அது. அவளே ரித்துக்குகளா இருந்து அவளே யாகத்தை பண்ணிடுவான். இப்ப அந்த 17ல இருந்து 24 பேருக்குள்ள எந்த சங்கியோ, 17 பேர் பண்ணலாம், 18 பேர் பண்ணலாம், 19 பேர் பண்ணலாம், இல்ல 24 பேர் பண்ணலாம், இத்தனை பேருக்கும் சமமான பலன். இவாளே யஜமானாள், இவாளே ரித்துக்குகள், இவாளுக்கு சமமான பலன். என்ன பலத்தை குறிச்சு இவ பண்றாளோ அந்த பலன் எல்லாருக்கும் சமமா கிடைக்கும் இப்படின்றதான் மீமாம்சகால் நிர்ணயம் பண்றா. அதனால இப்ப பாருங்க, ரித்திகாமா உபேயுஹு அப்படின்னு இருக்கு, துவாதசாகம் ரித்திகாமா உபேயுஹு அப்படின்னு இருக்கு. அப்போ உபேயுஹு அவளே அடைகிறார்கள். யாருக்கு செழிப்பா இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறதோ அவ தானாக துவாதசாயத்தை அடைவார்கள். இது சத்திர யாகம், இந்த இடத்த தனியா இருந்து கிடையாது, இவாளே பண்றாது. ஆனால் அஹீனம்னா என்னது அப்படின்னாக்கா, இவா வெறும் உட்காண்டிருப்பா யஜமானாளா, ரித்துக்குகள் பண்ணி வைப்பா யாஜையே அப்படின்னு இருக்கு. ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசை, அவனுக்கு வந்து இந்த துவாதசாயத்தை பண்ண சொல்லணும், பண்ண வைக்கணும். அந்த பண்ண வைக்கிறது யாரு, ரித்துக்குகள்லாம் பண்ணி வைப்பா. இதுக்கு அஹீனம்னு பேரு. இத பாருங்க, சங்கல்ப பேதம், உபேயுஹு அப்படின்னு ஒரு சங்கல்பம், யாதையேதுன்னு ஒரு சங்கல்பம். இந்த ரெண்டு சங்கல்பத்தினால ஒரே துவாதசாக யாகத்துக்கு பேர் மாறி போறது. சத்திரம்னு ஒரு பேரு, அத மாதிரி அஹீனம்னு ஒரு பேரு. இத மீமாம்சகால் சொல்றா. இந்த உதாரணம்னா சங்கல்ப பேதான் அது, அதை உண்டு எடுத்துட்டு இருக்கார் சூத்திரகாரர் வியாசர். அதை உண்டு எடுத்துட்டு அவர் என்ன பண்ணிட்ட, இந்த மாதிரி இந்த சங்கல்ப பேதாத்து நாம பேதம் இருக்கு, பிரயோக பேதம் இருக்கு, யாகத்துல துவாதசாக யாகத்துல சத்திர யாகம்னும் அஹீன யாகம்னும் பேதம் இருக்கு, அத மாதிரியாக இங்கேயும் சங்கல்ப பேதாது சரீரம் இருக்கு சரீரம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரீரம் இருக்குன்றதும் ஜெமினி பரம பட்சம், அதையும் ஒத்துக்கிறேன். அவன் சங்கல்பிச்சனாக்கா முக்தனோ அல்லது பரமாத்மாவோ, பரமாத்மா சங்கல்பிக்கிறான் இந்த முக்தனுக்கு இந்த சரீரம் இருக்க கடவுது அப்படின்னு அவன் சங்கல்பிக்கிறான். உடனே அவனுக்கு உடம்பு கிடைக்கிறது. அப்படி கிடைச்சதுன்னாக்கா அவனுக்கு இது வந்துருத்தோன்னு அர்த்தம், உடம்பு வந்துருத்தோன்னு அர்த்தம். அதே இவனுக்கு உடம்பே இருக்க வேண்டாம், இவன் ஞானத்தை கொண்டே மோட்சத்தை செய்யல அனுபவிக்கட்டும் அப்படின்னு பகவான் சங்கல்பிச்சான்னாக்கா அது மாதிரி ஆயிடும். அவனுக்கு உடம்பு இருக்காது, ஞானத்தை கொண்டே எல்லா அனுபவத்தையும் இவன் அடைஞ்சிருவான். இது பகவத் சங்கல்பம். இன்னும் சில சமயத்துல பகவான் கொடுத்த சத்திய சங்கல்பத்தோன்னு ஒரு கல்யாண குணம் இவனுக்கு வந்துருத்த முக்தனுக்கு, அந்த சத்திய சங்கல்பத்தோன்ற குணத்தை கொண்டு இவன் பிரவர்த்திக்கிறான். அப்படி பிரவர்த்திச்சான்னாக்கா அதுல இவனுக்கு பிரவர்த்தி வரும், இவன் சங்கல்பிப்பான் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அத மாதிரிலாம் இவன் ஆசைப்பட்டு பண்ணினான்னாக்கா அதெல்லாம் இவனுக்கு வந்துடுறது. அதனால இது எந்த தோஷமும் இல்லை. இந்த நியமம் சொன்னா பாருங்கோவா,
அந்த நியமத்தை கண்டனம் பண்றதுதான் சூத்திரகாரருடைய திருவுள்ளம். இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் இதுதான். இதுல வந்து இந்த துவாதசாக யாகமும் இதெல்லாம் உதாரணம் காமிக்கிறார் சூத்திரகாரர் இந்த அதிகரணத்துல. அதை உத்தமர் சுவாமி இதெல்லாம் காமிச்சிருக்கார். இந்த துவாதசாக யாகத்தினுடைய விசேஷங்கள் எல்லாம் சொல்லி இதை மாதிரி எல்லாம் வந்து சூத்திரகாரருடைய திருவள்ளப்படுற அதை கொண்டு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னுட்டு அங்க சாதிச்சிருக்க. அதனால இந்த விஷயத்தை சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்தது. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். இந்த அதிகாரத்துல இதை காட்டிலும் வேற அபூர்வ விஷயங்கள்ன்றது குறவுதான். அதனால இது இப்ப பார்க்கலாம். மோக்ஷே புண்ணியாத்யபாவான் ததுபதி சபபுகோம் வர்ஜிதத்வம் ந தோஷ்யம் தஸ்மின் துக்கார்ஹதேஹ தியஜிஜ சுபவபுஹு சத்வபக்ஷோப்யபாத்யஹ இத்தம் சத்யத்ர முக்த ஸ்திவிரிஹ முனினா கீதிஜி சூத்ரிதாஸ்யான் மைவம் ஸ்வச்சந்த தேஹ சங்கிரஹ தத நியம ஸ்தாபனேத்ராபி சந்தே. மோக்ஷே மோக்ஷதசையில புண்ணியாத்யபாவா ஆதிசப்தத்தினால பாப்பம், புண்ணியமோ பாபமோ எதுவுமே கிடையாது. மோக்ஷதசையில புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை. அது எல்லா சித்தாந்திகளும் அங்கீகரிச்ச விஷயம். அதனால புண்ணிய பாபங்கள்லாம் இல்லாததுனால ததுபதிக்க வபுஹு தது உபதிக்க புண்ணியத்தை காரணமாக கொண்ட உடம்போ அல்லது பாபத்தை காரணமாக கொண்ட உடம்போ, புண்ணியபாப ரூப கர்மா காரணமாக கொண்ட உடம்பு வர்ஜி தத்துவம் அது இல்லாதிருக்கும் தன்மை. அதாவது இந்த ஹேய உடம்பு இல்லை அப்படிங்கிறது என்ன தூஷியம், அதை வந்து தூஷிக்கவே வேண்டாமே. அது சித்தாந்திக்கும் அங்கீகரிக்கப்படுற சித்தாந்தியும் ஒத்துக்கிறது. அதனால மோட்சத்துல புண்ணியபாப ரூப கர்மாக்கள் இல்லாததுனால அந்த புண்ணியபாப ரூப கர்மாவனால உண்டாகக்கூடிய உடம்பு இருக்குதே அது அங்க இல்லை அப்படின்னுட்டு பாதிரியினுடைய திருவுள்ளம். அது என்ன தூஷ்யம், அது தூஷிக்கவே வேண்டாமே. எதுக்கு அது தூஷிக்கிறார் சூத்திரக்காரர்? அதே மாதிரி தஸ்மின் துக்கார்ஹ தேக தியஜிச்ச அவன் அந்த முக்தி திசையிலேயோ அல்லது முக்த நடத்திலேயோ மோட்ச திசையிலேயோ அல்லது முக்த நடத்திலேயோ துக்கார்ஹ தேக தியஜிச்ச துக்கத்துக்கு தகுந்த உடம்பு எது? இந்த புண்ணியபாப ரூப உடம்பு, புண்ணியபாப ரூபமான கர்மாவனால வந்த உடம்பு இதோ நாமெல்லாம் அனுபவிக்கிறமே அது. அந்த உடம்பு தியஜிச்ச அது தியாகம் பண்றது, அது அதை விட்டுறோம் இல்லையோ. அத அது மாத்திரம் இல்லாம சுபவப்பு, சுபவப்புனாக்க திவ்யமங்கள வைக்கிறோம்னு அர்த்தம். திவ்யமான அப்ராகிருதமான உடம்பு சுபவப்புஹு சத்தபக்ஷ சுபவப சத்தபக்ஷ. முதல்ல சொன்னது ததுபதிக்க வபுர்வர்ஜி தத்துவம், இப்போ சுபவப்பு சத்தபக்ஷ. அப்ப சொன்னது புண்ணியபாப ரூபத்தை காரணமாக உடைய உடம்புனுடைய இன்மை இல்லாமை அது துழிக்க கூடாது. இப்பவோ ஜெயமணி சொல்றது அந்த துக்கத்தை அடையக்கூடிய உடம்ப விட்டுடுறது, ஆனால் சுபவபு சத்தபக்ஷம் அதாவது அப்ராகிருதமான உடம்பினுடைய இருமை இருப்பு இருக்கிறதுங்கிறது பக்ஷோபி அபாத்தியாக அதுவும் பாதிக்க முடியாதே, அது தூஷிக்கவே கூடாது. அதுவும் ஒத்துக்கிறோம் இதுவும் ஒத்துக்கிறோம், ரெண்டுமே நம்ம சித்தாந்தத்துல உண்டு, ரெண்டுமே நம்ம சித்தாந்தத்துல உண்டுன்னு சொல்ற சமயத்துல இத்தம் சதி இவ்வாறாக பாதிரி பட்சத்தையும் அங்கீகரிச்சாகணும் ஜெயமணி பட்சத்தையும் அங்கீகரிச்சாகணும். அப்படி ரெண்டுத்தையுமே அங்கீகரிக்கணும்னு சொல்லச்ச அத்திர இந்த அதிகரணத்துல முக்த ஸ்திதி அத்திர இக இந்த சாஸ்திரத்துல இந்த அதிகரணத்துல முக்த ஸ்திதி முக்தனுடைய இருத்தல் ஸ்திதி முக்தன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறது
கீதிருஷி முனினா சூத்ரிதாசியா, முனினா இந்த நம்ம சித்தாந்தி இருக்கிறே வியாசர் பாதராயணர் கிருஷ்ண துவைபாயனர், அவருக்கு கிருஷ்ண துவைபாயனார்னு திருவள்ள திருநாமம் இருக்கு, அதுதான் பேர் வச்ச பராசரர். ஆனால் இவர் வந்து அந்த பதரீவனத்துல இருந்த பதரிகாசிரமம் இருக்குது அங்கேயே இருந்ததுனால பதரீவனம் அதுல இருந்ததுனால அவருக்கு பாதராயணர் அவருக்கு பேர் வந்துடுச்சு. அந்த பாதராயணன்றதான் அடிக்கடி இவர் உபயோகப்படுத்துற தன்னை பத்தி சொல்லிக்கிச்சு எல்லாம். ஜெய்மினி மகரிஷி கூட கர்மகாண்டத்துல அஞ்சாவது சூத்திரத்திலேயே சொல்ற பாதராயணசிய அனபேக்ஷத்வ அப்படின்னு சொல்றாரு. அங்க வியாக்கியாகாரா பண்ற அசுர சுவாமி எல்லாருமே பாதராயணன் ஏன் எடுத்த ஜெய்மினி மகரிஷி அப்படின்னா தன்னுடைய குருவை பூஜிக்கிறேன் அவரையே ஒத்துன்றிருக்க அப்படின்னுட்டு அவர் கௌரவிக்கிறேன் அவர் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கார். அதனால பாதராயணர் பாதராயணர் அடிக்கடி வரும். அதனால இந்த முனினா பாதராயண முனினா கீதரிசி சூத்ரிதாசியா, இந்த முக்தனுடைய ஸ்திதி இருக்குதே அது எப்படிப்பட்டதாக சூத்திரம் பண்ணப்படுறது அவரால் பாதராயணன் என்னதான் இங்க சொல்ல வர்றார். ஏன்னா இந்த ரெண்டு பட்சமும் நமக்கு விருத்தம் இல்லையே, ரெண்டுமே நமக்கு உபாதையம் தானே, அப்படி இருக்கச்ச ஒண்ணுத்த எடுத்துப்பேன் ஒண்ணுத்த எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றது சரியா, அதனால என்ன திருவுள்ளம் அப்படின்னு கேட்டாக்க மைவம் நீங்க சொல்றது சரி, நான் பாதரியனுடைய இந்த பிராகிருத உடம்பு இல்லைன்னு பாதரி சொன்னார் அந்த பட்சத்தையும் கண்டனம் பண்ணல, அதே மாதிரியாக அப்ராகிருதமான உடம்பு இருக்கு அப்படின்னு சொன்ன ஜெயமணி மகர்ஷியினுடைய பட்சத்தையும் நாம கண்டனமே பண்ணல. வேற என்ன பண்ற அப்படின்னு ஸ்வச்சந்த தேக கிரக தது அணியம ஸ்வச்சந்தம் ஸ்வம் அப்படின்னா தன்னுடைய அர்த்தம், சந்தன இச்சை தன்னுடைய இச்சையினால தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே தேகத்தை தேக கிரக தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே தேகத்தை கிரகிச்சிக்கிறது சத்திய சங்கல்பத்துன்ற குணம். அதனாலேயே அவன் வந்து ஒரு சரீரம் எடுத்துப்பான் மூணு சரீரம் எடுத்துப்பான் ஆறு சரீரம் எட்டு சரீரம் எவ்வளவோ அவனுக்கு எத்தனை சரீரம் வேணுமோ அத்தனை சரீரத்தையும் அவன் எடுத்துப்பான் கிரக. அத சொல்ற ஒரேடியா அப்ராகிருத சரீரமே இல்லை சரீரமே இல்லைன்னு பாதிரி சொன்னாரு அந்த பட்சத்தை கண்டனம் பண்ண, ஏன்னா அது நியமம். அது மாத்திரம் இல்லாம இவர் என்ன சொன்னார் அப்ராகிருதமான சரீரம் உண்டு அது எப்பொழுதும் இருக்கும்னு நியமம் சொல்லிட்டார் அவர் ஜெயமணி மகரிஷி. அதனால ஸ்வச்சந்த தேக கிரக தது அணியம அந்த அணியமத்தையும் ஸ்தாபிக்கிற ஸ்தாபனே அதை ஸ்தாபிக்கிறதுல அத்த அபிசந்தே அதுதான் சூத்திரகாரனுடைய திருவுள்ளம். அதை விட்டுட்டு வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அவருடைய திருவுள்ளம் வந்து பாதிரி மகர்ஷனுடைய சித்தாந்தத்தை கண்டனம் பண்றதுன்றது நோக்கம் இல்லை, ஜெயமணி மகர்ஷனுடைய தத்துவத்தை கண்டனம் பண்றதுன்னு நோக்கம் இல்லை. வேற என்ன உத்தேசம்னாக்க இவ ரெண்டு பேரும் சொன்ன நியமம் உடம்பே இருக்காது அப்படின்றத நியமத்தை கண்டனம் பண்ணின சூத்திரக்கார. உடம்பு எப்பொழுதும் அப்ராகிருதமான உடம்பு இருக்கும் அப்படின்னு இவர் சொன்னாரு ஜெயமணி மகரிஷி, அந்த இதையும் நியமத்தை கண்டனம் பண்ற. நியமத்தை நிரசிக்கிறதுல நோக்கிய தவிர்த்து உடம்பு இல்லைன்னு சொல்றதையும் கண்டனம் பண்ணல, அதாவது பிராகிருத உடம்பு இல்லை அப்படின்னு சொல்றதையும் கண்டனம் பண்ணல, அப்ராகிருத உடம்பு இருக்கும் அவர் அப்படின்னு சொன்னார் ஜெயமணி அதையும் கண்டனம் பண்ணல. ரெண்டுத்தையுமே அங்கீகரிச்சு இவ சொல்ற நியமத்தை மாத்திரம் கண்டனம் பண்ண அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சங்கரகமா சொல்லி முடிச்சிடுறது. இது போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதுதான், ஆனால் இது கண்டோக்கம் இங்க ஸ்பஷ்டமா இங்க சொல்லப்படுறது. இது ஸ்பஷ்டமா சொன்னாதான் நமக்கு புரியும். என்னன்னா பொதுவா எல்லாரும் தப்பா நினைச்சுருவா பாதிரியினுடைய அபிப்பிராயத்தை இவர் ஏத்துக்கவே இல்லை, ஜெயமணி மகர்ஷியினுடைய அபிப்பிராயத்தை ஏத்துக்கவே இல்லை, இத வந்து கண்டனம் பண்ற அப்படி அப்படின்னு நினைச்சுருவா. ரெண்டுத்தையும் ஒத்துக்கிற, ஆனால் அந்த நியமத்தை ஒண்டிதான் இங்க கண்டனம் பண்றேன்னு சொன்னாதான் அந்த இந்த அதிகரணத்தினுடைய சுவாரஸ்யமே வெளில வரும். அது அதுக்கோசரம் அதுலதான் இந்த உதாரணங்கள்லாம் துவாதசாக யாகம் சத்திர யாகம் அகீன யாகம் இதெல்லாம் இங்க உதாரிக்கப்படுறது. அதனால இதை அத்தனையும் ஏத்துக்கணுன்றதுக்கோசரம் சூத்திரகாரரானவர்
இதை மாதிரி சாதிச்ச அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். மோக்ஷே புண்ணியாத்ய பாவான் ததுபதிக்க வபுஹு வர்ஜி தத்துவம் நதூஷ்யம் தஸ்மின் துக்கார்ஹ தேக தியஜிச்ச சுபவபுஹு சத்வபக்ஷோப்யபாத்யாம் இத்தம் சத்யத்ர முக்தஸ்திதிரிஹ முனினா ஈதிருஷீ சூத்ரிதாஸ்யா நைவம் ஸ்வச்சந்த தேஹ கிரஹ ததநியம ஸ்தாபநேத்ராபிசந்தே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராயை நமஃ.